وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மூமினுக்கு உதாரணம் ஒரு பயிரை போன்று, அந்த பயிர் என்பதை காற்று எப்போதும் அசைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு மூமினுக்கு பிரச்சனைகள் அலை அலையாய் எப்போதுமே வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு முனாஃபிக்கு உதாரணம் அடி பெருத்த ஒரு பெரிய மரத்தை போன்று, ஷஜரத்துல் உருசன்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தை காற்று அசைத்து விடாது, ஆனால் அது அசைவது அதன் கடைசியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மூமின்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோதனைகள் பல்வேறு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். உங்களை கண்டிப்பாக நாம் சோதிப்போம். வல்ல நபுலு வன்னக்கும் விஷயம் மினல் ஹவுஃப் வல் ஜூ ஒ நக்ஸு மினல் அம்பாலி வல் அம்புஸ் ஒ சமரா. இந்த சோதனைகள் பயம், பசி, விளைச்சல் சேதம், பொருளாதார சேதம், உயிர் சேதம், இப்படி பல்வேறு வகைகளில் வந்து கொண்டே இருக்கும், கண்டிப்பாக வரும். நபியே நீங்கள் அந்த சோதனைகளின் போது ஃபபஷரி சாபிரின் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த சோதனைகள் வந்து பொருளாதார ரீதியாக வரும். நம்முடைய குடும்பத்தில் தாய் தகப்பனால், குழந்தை குட்டியிலால், கணவன் மனைவியால் வரும், மார்க்க ரீதியான வரும், இயற்கை அனர்த்தங்கள் மூலமாக வரும். இந்த சோதனைகள் வந்தபோது அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான், நம்ம எவ்வளவோ கெஞ்சுறோம், எவ்வளவோ துவா கேட்டோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கேட்குறான். ஆக இந்த மனிதன் அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்போ சோதனை வந்தோடனே அப்போ நம்ம ஈமங்கொண்ட சரியில்லை, இல்லாட்டி அல்லாஹ் சரியில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறது இல்லை. ஒரு ஒரு ஆளை சந்திக்கிறோம், அவர் வந்து பயோ படித்து 3 தடவை எக்ஸாம் எழுதுறாரு, 3 தடவும் அவருக்கு கிடைக்கல, அதனால் நான் தொழுவுரத்தை விட்டுட்டேன், நான் எவ்வளோ துவா கேட்டேன், எனக்கு அல்லாஹ் தரலை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பெரிய வியாபாரி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது வியாபாரம் பண்ணுறாரு, ஒவ்வொரு வியாபாரத்துக்கு முன்னாலேயும் தஹஜ்ஜத் தொழுகிறார், தொழுவது, அல்லாஹ் கிட்ட துவா கட்டு, கண்ணீர் சிந்தி அழுது, கேட்டு 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 செஞ்சுக்கிட்டே இருக்கார், எல்லாமே ஃபெயில் ஃபெயில் ஃபெயில், எல்லாமே லோஸ்ட்டு லோஸ்ட்டு என்று அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தொழுகையை விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுத்தால திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்போ, இந்த மனிதனை அல்லாஹ் சோதிக்க நாடினால் ஃபகதர் அலிஹி ரிசுக்கு, அவனுடைய ரிசுக்கை கொஞ்சம் கஷ்டமாக்கி விடுவோம். அவன் என்ன சொல்கிறான்டா, ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்கிறான். கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டங்களின் போதும் அல்லாஹ்விடத்தில் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டியது தான் நம்முடைய சோதனை. நமக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், முடிவே இல்லாத நாள், நகர்ந்து போகாத வயசு போகாத அந்த பெரிய பிரம்மாண்டமான அந்த மறுமை நாளில் நமக்கு தரக்கூடிய அந்த சொர்க்கத்துக்காக அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் வாட்டி எடுக்கிறான், சோதிக்கிறான். ஒரு தங்கத்தை கொண்டு போய் கடையில் நம்ம விற்கிறது கொடுத்தா உடனே வாங்கி கல்லாவில் போட்டுட்டு உங்களுக்கு காசு தரதில்லை, அதை உரசி பார்க்குறோம், இது எத்தனை கரெக்ட், இது எவ்வளவு சேரும், இது என்ன பவரில் இருக்குது, இது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், அவன் பார்க்குறான். அவர் மூமினுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கம் கொடுக்குறாருன்னு அந்த உலகத்தில் அல்லாஹ் பல்வேறு விதமாக சோதிப்பான். அந்த சோதனைகளின் போது நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும். என்ன சோதனை வந்தாலும், ரப்பே நீ என்னை சோதிக்கிற, நான் இதை பொருந்திக்கொள்கிறேன், எனக்கு வெற்றியைத்தான், எனக்கு இன்னும் வாழ்க்கையில் நல்ல சிறப்பைத்தான்னு நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த துவா கேட்குற விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த துவாங்கிறது ஒரு மனிதன் கேட்கும்போது அல்லாஹு தஆலா ஒரு சிலருக்கு இந்த துவாவை கேட்ட உடனே கபுலாக்குறான், இன்னொரு சிலருக்கு அல்லாஹு தஆலா அதில் நலவு நாடினால் அதை தாமதப்படுத்துகிறான், இன்னொரு சிலருக்கு அந்த துவாவில் நிலவு இல்லைன்னா அதை மறுமையில் அதுக்கு கூலியை கொடுக்குறான். அந்த துவாவின் மூலமாக அவர் கேட்டதை விட மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இல்லாமாக்குறான்ங்கிறாங்க. நம்ம ஒரு வயிற்று வலிக்காக துவா கேட்டுருப்போம், வெறை இருக்கிற ஒரு கேன்சரை இல்லாமாக்குமுங்கிறாங்க. அப்போ துவா கேட்குறோம் கேட்குறோம் நடக்கலை அப்படின்னு சொன்னால், அப்போ 3 தடவை நீங்கள் பயோ எழுதி 3 தடவையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, யூனிவர்சிட்டி கிடைக்கல அப்படின்டா அல்லாவை கோவிச்சுக்கிறது இல்லை, அல்லாவோட இறக்கப்படணும். அல்லாஹ் நமக்கு இதை நிலவாக நாடலை, நான் டாக்டர் ஆனால் நான் ஏதோ பெருமை அடிப்பேன், ஏதாவது பாவம் செய்தேன், ஏதாவது தவறு செய்வேன், என்னுடைய பை மிஸ்டேக்கால் கொஞ்சம் பேர் மவுத் ஆகலாம்,
நான் ஒரு பெருமை பிடித்தவன் ஆகலாம், நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புண்டு, அல்லாஹ் என்னை காப்பாற்றிருக்கிறான் அப்படி என்னங்க. நமக்கு இது நிலவில்லை, இதுதான் நிலவு, நம்ம தவறாக இதை சாய்ஸ் பண்ணிக்கிறோம், அல்லாஹ்க்கும் நமக்கு இறக்கமுள்ள அல்லாஹ் நமக்கு அதை தரலை, இதை தந்திருக்கிறான்னு கிடைக்கிறத ஏற்றுக்கொள்ளணும். எதுக்கு கவலைப்படணும்னு கேட்குறோம். பயோ கிடைக்கல, பொருளாதாரத்தில் பெரிய ஜெம் கிடைக்கல, பெரிய வசதி கிடைக்கல, இதுக்காக கவலைப்படணும். நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுமதியான ஒரு விஷயம் ஈமான், அது கிடைச்சிட்டு அதுக்கு ஈக்குவல், அதுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. இந்த உலகத்தில் நம்ம எல்லா அகிலத்தின் எல்லா நாடுகளுக்கும் ஒரே ஒரு ஆள் ஜனாதிபதியாகி அவர் ஈமான் கொள்ளலாட்டி அவர் சொர்க்கம் போக முடியாது. ஆனால் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் நம்ம மௌத்தனாலும் நம்ம சொர்க்கம் போகலாம், களிமா இருந்துட்டண்டா. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய களிமா ஈமான் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான். அப்போ நான் எதுக்காக பயப்பட வேண்டும்? சோதனைகளின் போது பொறுமையாக நாம் இருந்து அல்லாவிடத்திலேயே திரும்ப கையேந்தி திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவசரப்படக்கூடாது. இப்போ கேட்டோம், நாளைக்கு நடக்கலை, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கேட்குறோம், இன்னும் நடக்கலை, அவசரப்படாதீங்க. அல்லாஹ் நலவாக இருந்தால் மௌத்துக்கு முன்னால் தருவான், இல்லை என்றால் மௌத்துக்கு பிறகு கேட்ட துவாக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கூலி இருக்குது. பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். சோதனை என்பது மூமின்களுக்குத்தான். மறுமையில் வெற்றி அடையணும் என்றால், அந்த சொர்க்கத்தில் போய் இருக்கணும் என்றால், இந்த கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் அதை அடைய முடியாது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படித்து கஷ்டப்பட்டு பாடமாக்கி எழுதாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? கல்லூரிக்கு போக முடியாது. கல்லூரியில் படித்து கஷ்டப்பட்டு கண் விழித்து எழுதாமல் நம்ம ஒரு பட்டம் பெற முடியாது இல்லையா? சொர்க்கம் போவது என்பதற்கு இந்த உலகத்தில் நம்மளை அல்லாஹ் வாட்டி எடுப்பான். சோதனைகளின் போது பொறுமையாக இருப்போம். இந்த சோதனைகள் சிலருக்கு பணத்தை கொடுத்து சோதிப்பாங்க. பணத்தை கொடுத்து சோதிக்கிற, பணம் இருக்குங்கிறனால அவர் வந்து அல்லாட விரோதி இல்லை, பணம் இருக்குது, அதில் ஒரு சோதனை இருக்கும். அவர் ஜக்காத்து சரியாக கொடுக்குறாரா, ஹலாலாக சம்பாதிக்கிறாரா, அவ்வளோ பணம் இருந்தும் அல்லாவை தொழுகிறாரா அப்படியும் அல்லாஹ் பார்ப்பான். சுலைமான் நபி அவர் மன்னராக இருந்தார், அவரும் ஒரு சிறந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னராக இருந்தாலும் வயிற்று பசியோடு ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார், அவரும் அல்லாவிடத்தில் சிறந்தவர் தான். சோதனைகள் பல்வேறு வகையில் வரும், எந்த வகையில் வந்தாலும் ஈமானோடு இருக்க வேண்டும். ஈமானை கடைசி வரைக்கும் கைவிற்றக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கிற துவா, அல்லாஹுமே யா முக்கல்லிபில் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்கு, யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுவோமே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக வைப்பாயாக. இந்த துவாவை நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். சோதனைகளின் போது பொறுமையாடிப்போம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொறுமையாளர்களாகவே ஆக்கி மறுமையில் ஏடேற்றம் பெற்றவர்களாக்கி அருள்வனாக. வாஹர் தாவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.